நெல்லை ஜங்ஷனியர்களுக்கு வணக்கம். அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா கான்டெக்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, அதோடய மாடல் என்ன, சாம்பிள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். நிறைய பேர் கேள்வியாக வந்து கேட்டிருக்கீங்க, அந்த கேள்விக்கான விடையாக அந்த காணொளி வந்து அமையும். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம நம்ம வில்லேஜ் ஜங்ஷன் சேனலில் வந்து யூஜிசி நெட், டிஎன்செட், டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஹையர் எஜுகேஷன், பிஹெச்டி ரிசர்ச் உள்ளிட்ட பல்வேறு வீடியோக்களை வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 4000 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வந்து டிஆர்பி வந்து வெளியிட்டிருந்தாங்க, அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களில். இதுக்கு வந்து எப்படி, இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன, அது குறித்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஹவு டு அப்ளை அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த நிலையில் நிறைய நண்பர்கள் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் கான்டெக்ட் சர்டிஃபிகேட் அது எப்படி இது பண்ணுறது, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிற ரெண்டு கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ரெண்டு கேள்வியும் வந்து இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கான்டெக்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து இந்த கான்டெக்ட் சர்டிஃபிகேட் காலத்தில் ரெண்டு விஷயம் வந்து பண்ணலாம். ஒன்று என்னென்னா, நீங்கள் கான்டெக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கி அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, உங்கள் டிசியில் உங்கள் கான்டெக்ட் ரிலேட்டடாக எதுவும் குட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி உங்கள் டிசியை நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ்ட்டு எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்களோ அதோடய டிசியை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதாவது பாயிண்ட் நம்பர் ஒன்று என்னென்னா, உங்களோட டிசியில் உங்கள் கேரக்டரை வந்து, உங்கள் கான்டெக்டை வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு, எதுவும் குட்டு ஆர் வெரி குட், சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இதே மாதிரி எதுவும் போட்டு தந்துருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் டிசியை ஏற்றினாலே போதும், ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் கடைசியாக படிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் போய் அந்த கான்டெக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது டிஆர்பியிலேருந்து அஃபீஷியலாகவும் சொல்லியிருக்காங்க. டிஆர்பிட்ட நான் என்ன விஷயங்கள் பேசினேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு போட்டு விடுறேன், ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டோம்னா கேரக்டர் சர்டிஃபிகேட். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம எப்படி வாங்கிறது, இல்லைனா இதுக்கு எதுவும் மாடல் இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் வந்து உங்களுக்கு வந்து மேஜராக வந்து சொல்கிறேன். ரெண்டாவதாக பார்த்துட்டோம் அப்படின்னா கேரக்டர் சர்டிஃபிகேட், இது வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட தான் வாங்கணும், இல்லை ரெஸ்பான்சிபிள் பர்சன்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்குன்ட்டு எந்த வித மாடலும் வந்து நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கலை. இதோட மாடலை வந்து நான் கீழே ஒரு லிங்கில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஃபார்ம்லேயும் டெக்ஸ்ட் ஃபார்ம்லேயும் போட்டிருக்கேன். இதை காப்பி பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிஎஃபாக எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் பேர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அந்த கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. இல்லைனா இந்த ஃபார்ம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா சிஎம்ஆர்எஃப்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு எக்ஸாம் வந்து நடத்துனாங்க, சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் சொல்லிட்டு வந்து ஒரு இது நடத்துனாங்க. அதில் கான்டெக்ட் சர்டிஃபிகேட் வந்து அனக்சரியில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்குது, நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். அதை விட நான் லிங்கில் வந்து மாடல் வந்து கொடுத்துருக்கேன், அந்த மாடலை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கெசட்டு ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. இதுக்கு பின்னாடி எப்படி அந்த சிஎம்ஆர்எஃப்ல உள்ள அந்த கான்டெக்ட் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் இதுக்கு தொடர்ந்து வந்து நான் வந்து காமிக்கிறேன், அதையும் வந்து பாருங்கள். அது எப்படி சார், டிஆர்பிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு சிஎம்ஆர்எஃப் அந்த இதை வந்து நீங்கள் போட சொல்கிறீங்க, அந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் கூட போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேட்குது. அதுவும் வந்து டிஆர்பியில் பேசினேன், டிஆர்பி ஹெல்ப்லைன் நம்பரில் பேசும்போது அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க. அந்த ஆடியோவும் பின்னாடி வருது. ஆடியோ கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சிஎம்ஆர்எஃப் அந்த ஃபெலோஷிப்பில் உள்ள இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் பின்னாடியே போட்டு விடுது, அதையும் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டிஆர்பிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தோம், ஓகே சார். அதில் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்னு கேட்டுருக்கு, அதுக்கு எதுவும் மாடல் எதுவும் உண்டா, இல்லாட்டி எப்படி மாதிரி அப்ளை பண்ணுது சார்? உங்களுக்கு அது சிஎம்ஆர்எஃப் ஆல்ரெடி டிஆர்பியில் சிஎம்ஆர்எஃப்னு ஒரு எக்ஸாம் நடந்துருக்கும் சார், அதோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்ல. ஓகே ஓகே, அதில் இருக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொண்டு போய் வாங்கிக்கலாம் சார். அப்படி இல்லைனா நீங்களே நெட்டில் கூட சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே மேம். இன்னொன்று, இந்த கான்டெக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்டிருக்கு, இல்லாட்டி டிசி எத்தனை போதும் அப்படின்னு கேட்டிருக்கு, அது எப்படி வேணும்? கான்டெக்ட் சர்டிஃபிகேட்க்கு வந்து நீங்கள் கடைசியாக முடிச்ச டிசி கையில் வச்சுருக்கீங்களா? ஆ, இருக்கு மேடம். அந்த டிசியில குட்னு இருக்குதுங்களா சார்? ஆ, அது செக் பண்ணிடலாம் பாப்போம். அது ஓகே சார், டிசியில குட் இருந்தா நீங்க அது வெச்சுக்கலாம். ஓகே மேடம். இல்லனா நீங்க கடைசியா ரெகுலர் எங்க பண்ணீங்களோ அங்கேயே வந்து நீங்க கான்டெக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துக்கலாம் அந்த காலேஜ்லயே போயிட்டு. ஓகே மேடம், ஓகே.
trb.tn.gov.in வெப்சைட்குள்ளே வாங்க, நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே வந்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிருக்கும், அதில் வியூ அப்படிங்கிற ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் ஆகும். நோட்டிஃபிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் உள்ளே போகும். அது கீழே பார்த்தீங்கன்னா அனக்சரின்னு இருக்கும், இதான் நமக்கான ஃபார்மெட். இதில் வந்து என்ன இருக்குன்னா சிஎம்ஆர்எஃப் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணால், நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான விஷயத்தை மட்டும் எடிட் பண்ணி போட்டுட்டு இதை நம்ம யார்கிட்ட வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்மெட்டை வச்சு நம்ம வந்து சைன் வாங்கிக்கலாம். அதாவது கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வித் டேட்டோட சைன் வாங்கணும். அது ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படுது. இதான் வந்து எப்படி சிஎம்ஆர்எஃப் நமக்கு டிஆர்பி ஹெல்ப்லைனில் வந்து இந்த விஷயம் தான் வந்து சொன்னாங்க, அதை தான் வந்து நம்ம இப்போ வீடியோவில் வந்து காட்டிகிட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஒரு எம்எஸ் வேர்டாக கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் எடுத்து கூட ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லாட்டு பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மெட் வந்து நெல்லை ஜங்ஷன் வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அந்த இந்த பேஜுக்குள்ளே வந்து போயிடும். அதில் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ஃபைல் வந்து கொடுத்துருக்கேன் கீழே, அந்த இமேஜ் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் வெறும் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், இதை வேர்ட் ஃபைலில் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாத பட்சத்தில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வரும். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி செகண்ட் பேஜில் உள்ளதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி கெசட்டர் ஆஃபீஸர்கிட்ட வந்து சைன் வாங்கிக்கலாம். இதான் வந்து இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கான விஷயங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.